ஐயப்பனின் சன்னிதானத்திற்கு முன்புள்ள தத்துவங்கள் 18 பகவான் தத்வாதீனாக இருக்கிறார் என்பதை உணர்த்தும். 18 படிகளை ஏறிச் சென்று ஐயப்பன் சன்னிதானத்தை அடைந்து தன்னுடைய பாவங்களையும் தோஷங்களையும் கஷ்டங்களையும் நீக்குமாறு வேண்டி பக்தி பரவசமடைந்து அன்று இரவு அங்கு தங்கி மகிழ்வார்கள். மறுநாள் காலையில் ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் செய்து மாளிகை புறத்து அம்மனை தரிசித்து தான் செய்த பாவங்களை நீக்குமாறு வேண்டிக் கொள்வார்கள். மகர விளக்கு பூஜைக்கு முன்பு ஐயப்பனுடைய தங்க ஆபரண பெட்டியை பந்தள ராஜ்யத்திலிருந்து சபரிமலைக்கு கொண்டு செல்லும் பொழுது ஆகாயத்தில் ஆபரண பெட்டிக்கு வழிகாட்டியாக கருடன் கூடவே பறந்து செல்வது ஒரு சிறப்பு அம்சமாகும். ஐயப்பனுடைய சிறப்பு அம்சம் பிரம்மச்சரியம் மேற்கொண்டு வரும் பக்தர்களுக்கு அருள் புரிவதாகும். அதனால் 10 வயதிற்கு மேலுள்ள பெண்களும் 50 வயதிற்கு குறைவான பெண்களும் ஐயப்பனை தரிசிக்க சபரிமலைக்கு செல்லக்கூடாது. மண்டல பூஜை முடிந்த பிறகு மகர விளக்கு பூஜை ஆரம்பமாகி மகர விளக்கு பூஜை நிறைவடையும் தினத்தன்று மகர சங்கராந்தி பூஜை நடைபெறும். அச்சமயத்தில் சுவாமி ஐயப்பன் ஆகாயத்தில் உத்திர நட்சத்திரமாக பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். பக்தர்கள் சபரிமலையில் பிரசாதமாக விற்கப்படும் அரவண பாயாசம், அப்பம், நெய் ஆகியவற்றை வாங்கிக் கொண்டு மீண்டும் பம்பா நதியை வந்தடைந்து பின்னர் தங்கள் இல்லத்திற்கு சென்றடைவார்கள். தங்கள் இல்லத்தில் தான் கொண்டு வந்த பூஜை பொருட்களை பூஜை அறையில் வைத்து ஐயப்பனை மனதார வேண்டிக் கொண்டு குருசாமியின் துணையோடு மாலையை கழற்றி விரதத்தை முடிப்பார்கள். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா.